அரசுக்குள் பிரியமான வேதாராய்சி நேரலே இன்று நாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த முதல் வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் தேவாதி தேவன் தனக்கென்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே தெரிந்து கொண்ட அந்த அத்தனை பேரையும் சேர்த்து அவர் சியோன் மலையின் மேலே இருக்கிறார் இப்பொழுது விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை பாருங்கள் அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் மண்டலங்களை வாசிக்கிற போல போலிருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது இங்கே கேட்டேன் என்பது யோவான் கண்களால் இந்த காட்சியை கண்டது மாத்திரமல்ல சத்தத்தை காதுகளால் கேட்கவும் செய்கிறார் என்பதை தெரிவிக்கிறது இந்த ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேரும் பரலோக கீதத்தை பாடுகிறார்கள் இப்பொழுதாவது ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் ஒன்றாக சேர்ந்து பாடுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இதுவரையிலும் பூமியானது பரலோகத்துடன் இணைந்திருக்கவில்லை ஆனால் இங்கு சாத்தானின் ஆட்சி முடிவடைந்து விட்டதால் பூமியும் பரலோகமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் பரலோக பாடலை கற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து பாடுகிறார்கள் இங்கே நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது என்று பார்க்கிறோம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் பூமியில் இருக்கும்பொழுது தேவன் தமது சொரமண்டலக்காரரை தங்கள் சுரமண்டலங்களுடன் சியோன் மலையில் வைத்துவிட்டார் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் என்பது பூமியில் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறும்படியாக இவர்கள் விலைக்கிரையும் செலுத்தி வாங்கப்பட்டவர்கள் இவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை இது பூமியில் காணப்படுகின்ற ஆயிரம் வருட அரசாட்சி இவர்கள் பூமியிலேயே வாழ்வார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் பூமியில் வாழ்வதில்லை அடுத்ததாக பூமியிலிருந்து கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் தேவனை துதித்து பாட முடியாது மீட்கப்படாதவர்கள் பாடும்பொழுது அவர்கள் பொய்யராயிருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மீட்டுக்கொள்ளப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரை பாடுவது ஒரு வித்தியாசமானது ஏனென்றால் உங்கள் உதடுகள் மட்டுமல்ல உங்கள் உள்ளமும் சேர்ந்து பாடும் அருமையான சகோதரனே சகோதரியே உங்கள் உதவிகள் மட்டுமல்ல உங்கள் உள்ளமும் இணைந்து பாட வேண்டுமென்றால் நீங்கள் ஆவியோடும் பாடுவீர்கள் கருத்தோடும் பாடுவீர்கள் சங்கீதம் நூற்றி ஏழு முதலாம் இரண்டாம் வசனங்களிலே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம் அதாவது மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவன் நல்லவர் என்று கூற முடியும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நல்லவர் என்று கூறும் அனுபவமுண்டா சற்றே எண்ணி பாருங்கள் ஆயிரம் வருட அரசாட்சியிலே பூமியும் பரலோகமும் ஒன்றாக இசைந்து விட்டது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே நான்கு மிருகங்களின் கீழ் பூமி பரலோகத்தை எதிர்த்து நின்றதற்கு எது எதிர்மறையானதாக இருக்கின்றது இங்கு ஆட்டுக்குட்டியானவரின் கீழ் அனைத்தும் அமைதியடைகின்றது இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை பாருங்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கவடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே இதன் அர்த்தம் என்ன இந்த வாக்கியத்திற்கான உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பார்க்கலாம் மகா உபத்திரவத்தின் காலம் மிகவும் கொடூரமான துன்பங்களை அனுபவித்த காலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் இந்த கொடுமையான காலத்தை கடந்து வந்தவர்கள் அசாதாரணமான காலங்கள் அசாதாரணமான நிலைகளை ஏற்படுத்துகின்றது இதன் காரணமாகவே அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை முதலாம் உலக யுத்தத்தின் போது இடம்பெற்ற சம்பவத்தை போதகர் மக்கி இவ்வாறு கூறியிருக்கிறார் வாலிபன் ஒருவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ஆனால் யுத்தத்திற்கு சென்ற அந்த வாலிபன் திரும்பி வரவே இல்லை ஆனால் பல வாலிபர்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்களால் காணவே இல்லை அது யுத்த காலம் பல பெண்கள் தாங்கள் இப்படிப்பட்ட காலத்தில் திருமணம் செய்திருக்கவே கூடாது என்று பின்பு வருத்தப்பட்டார்கள் மகா உபத்திரவ காலத்திலும் இடம்பெறும் சம்பவங்கள் மிகவும் பயங்கரமானதாக இருந்தபடியால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது எரேமியா தீர்க்க மிகவும் இக்கட்டான காலத்தில் பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திலே வாழ்ந்தவன் அது இருண்ட நாட்களாக இருந்தபடியால் கர்த்தர் இரேமியாவை பெண்ணை விவாகம் செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றார் கவனிங்கள் இரேமியா பதினாறாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரதிகளும் இருக்க வேண்டாம் என்றார் இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள் அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை நிலத்தின் மேல் எருவாவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள் அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தின் நாட்களில் தாயாக இருக்கின்ற ஸ்திரீகளை குறித்து கூறுகின்றார் மற்ற இருபத்தி நான்கு பத்தொன்பது அந்நாட்களிலே கற்பகுதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ திருமணம் மதிப்பிற்குரியதாக இருக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் நோவாவிற்கு கூறிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகா உபத்திரவ காலத்தில் ஒழுக்கக்கேடான செயல்கள் அதிகமாக இடம்பெறும் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் மகா உபத்திரவ காலத்தில் இவ்விதமான பாவங்களுக்கு தங்களை விலக்கிக் காத்துக் கொள்வார்கள் பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் என்பது ஆவிக்குரிய தகாத உறவாக கூறப்பட்டுள்ளது எஸ்ஐக்கியல் பதினாறாவது அதிகாரம் விபச்சாரத்தையும் ஆண் பெண் தகாத உறவுகளையும் விக்கிரக வணக்கம் என்று சொல்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரும் மகா உபத்திரவத்தின் காலத்தில் மிருக விக்கிரகத்தையும் வணங்காதபடி தங்களை கொண்டார்கள் கௌனிங்கள் இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக கொள்ளப்பட்டவர்கள் இந்த இடத்திலே ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் வாசிக்கிறேன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது மருத்துவரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்குமல்லவோ மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் எனவே இஸ்ரவேலே முதற் பலனாக கூறப்பட்டுள்ளது அதிலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் ஆயிரம் வருட அரசாட்சியில் இவர்கள் பிரத்யேகமானதொரு இடத்தைப் பெறுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்போது இவர்கள் அவரோடு கூட முன்னணி படையினராக வருவார்கள் இதனை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே பார்க்கப் போகிறோம் அது மட்டுமல்ல நாம் வாசித்த வசனத்திலே இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று பார்த்தோம் மிருகம் பொய்யான அற்புதங்களைச் செய்யும்போது இவர்கள் அந்த அற்புதங்களிலே பங்கு பெறவில்லை என்பதாகும் மிருகம் கூறுகின்ற பொய் வார்த்தைகளில் இவர்கள் சிக்கிவிடவில்லை தெரிந்தெடுக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்க பார்ப்பான் ஆனால் இவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை அது மட்டுமல்ல இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் இவர்கள் மகா உபத்திரவங்களினால் சுத்திகரிக்கப்பட்டதினால் மாசில்லாதவர்கள் என்பதல்ல இவர்கள் கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரம் அணிந்தவர்கள் என்பதினால் இவர்கள் மாசில்லாதவர்கள் பாவிகளாகிய நாமும் கர்த்தரின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் இருப்பீர்களென்றால் நீங்கள் நீதிமானாய் இருப்பதற்கு காரணம் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுகிறதுனாலே அல்ல இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் அணிந்தவர்களாய் நீங்கள் இருப்பதினாலே அவர் உங்களை பாவமர சுத்திகரிக்கிறார் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அவர் பலப்படுத்துகிறார் நீங்கள் போனாலும் மீண்டுமாய் அவர் அண்டை கிட்டி சேர்வதற்கு அவரே உங்களை வழிநடத்துகிறவராயிருக்கிறார் இப்பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை பாருங்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் இங்கே வேறொரு தூதன் என்பது தேவன் இந்த பூமியோடு கொண்டுள்ள முக்கிய அம்சங்கள் கொண்ட தொடர்பில் குறிப்பிடத்தக்கவரும் மாற்றம் நிகழப்போகிறது என்பதை தெரிவிக்கிறது எட்டு ஒன்பது பதினைந்து மற்றும் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே வேறொரு தூதன் என்று குறிப்பிடப்படுகின்ற ஆறு தூதர்களின் வரிசையிலே இந்த தூதனை முதலாவது தூதனாகும் நமது நாட்களில் சுவிசேஷம் மனிதர்களின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் தூதர்களும் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்ற விதத்திலே பார்க்கிறோம் மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் மனிதர்களே சுவிசேஷர்களாக இருந்தார்கள் என்பதை ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் வெளிப்படுத்துகிறார்கள் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமை பெற்றிருந்த இரண்டு சாட்சிகளும் கூட சாத்தானுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாமல் பூமியிலுள்ள சாத்தானின் காட்சிகளிலிருந்து விலக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் மனிதர்களும் தூதர்களும் செய்தி அறிவிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் எபிரேயர் இரண்டு இரண்டில் என்ன பார்க்கிறோம் ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் என்று பார்க்கிறோம் மகா உபத்திரவத்தின் காலங்கள் மிகவும் கொடிதாக இருக்கிறபடியால் தூதர்கள் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்திகளை உலகத்திற்கு அறிவிக்க முடிந்தது அது மட்டுமல்ல வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்று யோவான் சொல்கிறார் உலகம் முழுவதற்குமான தொலைக்காட்சி என்பது சாத்தியமாகும் என்ற இந்த நாட்களில் உலகத்தின் ஒரு பகுதியில் இடம்பெறும் காரியங்களை அறிய செய்தித்தாள் வரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை யோவான் கூறுகின்ற வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்பது உலகம் முழுவதற்குமான ஒரு ஒலி ஒளிபரப்பு நிலையமாகும் அது மட்டுமல்ல நித்திய சுவிசேஷம் என்பது தூதன் கூறுகின்ற செய்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியாகவும் அவிசுவாசிகளுக்கு துர்ச்செய்தியாகவும் இருக்கும் தேவனுக்கு பயந்து என்று யுவான் சொல்கிறார் இப்படி சொல்வதே நித்திய சுவிசேஷத்தின் செய்தியாகும் ஆம் தேவனுக்கு பயப்படுதலே அந்த செய்தி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளை எழுதியவர் கூறுகிறார் மேலும் தேவனுடைய ஜனங்களிடத்திலே இந்த தூதன் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் தேவன் உங்களை கிருபையினாலே ரட்சித்துக் கொண்டார் ஆனால் அவர் இப்பொழுது பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார் இதுவே நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவன் கொடுக்கின்ற கடைசி அழைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரத்திலே திரும்பவுமாக தோன்றப் போகின்றவர்களை தேவன் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார் ஆனால் தான் பின்பற்றப் போகும் நிகழ்ச்சியின் அட்டவணையை நமக்கு தெரியப்படுத்துகிறார் கவனிங்கள் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு எட்டு வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் ஆதி முதலாகவே பாபிலோன் நகரம் சாத்தானின் கோட்டையாக இருந்திருக்கிறது பாபிலோன் நகரத்திலேயே விக்கிரக வணக்கம் முதலாவதாக ஆரம்பமானது நிம்ரோத் என்பவனின் மனைவி செமிராமிஸ் என்பவள் சில அறிஞர்கள் செமிராமிஸ் நிம்ரோத்தின் தாய் என்றும் அவன் தன் சொந்த மகனையே திருமணம் செய்து கொண்டாள் என்றும் கூறுகிறார்கள் அவள் பாபேல் பட்டணத்தின் ராணி அதுவே நாளடைவில் பாபிலோன் என்று மாறியது விக்கிரக வணக்கத்திற்கு ஆரம்பமாக அவள் அழகானதொரு கதை கூறினாள் அந்த கதையில் ஐபிராத்து நதியிலுள்ள ஒரு முட்டையிலிருந்து தான் வந்ததாக கூறுகின்றாள் தான் அந்த முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு முழு அடைந்தவளாக வெளியே வந்ததாக கூறுகிறாள் செமிராமிஸ் என்பவளை வணங்க ஆரம்பித்ததனால் பெண் தெய்வம் என்ற தத்துவம் ஏற்பட்டது இந்த பாபிலோன் நகரமே பொய் மதத்தின் பிறப்பிடம் என்பதை தெரிவிக்கிறது பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது இரண்டாவது தூதன் ஓடிச் சென்று இனிமேல் இடம்பெறப்போகின்ற நிகழ்ச்சியை ஏற்கனவே இடம்பெற்று விட்டது போன்று அறிவிக்கிறான் கிரேக்க மொழியிலே விழுந்தது என்பது தீர்க்க தரிசன வார்த்தையாக அமைந்துள்ளது தேவனின் தரிசனங்கள் நிச்சயம் நடைபெறும் என்பதினாலே அந்த தூதன் ஏற்கனவே இடம்பெற்ற சம்பவம் போன்று கூறுகின்றான் முன்பே சரித்திரமான சம்பவம் போன்று திட்டவட்டமாக அதை கூறுகிறான் மகா உபத்திரவ காலத்திலே பாபிலோன் நகரம் திரும்பவுமாகக் கட்டப்படும் இதைத்தான் ஏசாயா பதிமூன்றாவது அதிகாரம் தெரிவிக்கிறது அதே பழைய இடத்தில் இல்லை என்றாலும் புதிய இடத்திலே பழைய பாபிலோன் திரும்பவுமாக கட்டப்படும் அதின் மேல் வரப்போவதாக கூறப்பட்ட நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும் பாபிலோனின் விக்கிரக வணக்கம் உலகம் முழுவதிலும் அதன் மேல் புத்தி மயக்கத்தை ஏற்படுத்தும் இதனை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கத்தரிசிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் இரேமியா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள் ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள் ஆம் ஏசாயாவும் இவ்விதமாக கூறியிருக்கின்றார் ஏசாயா பதிமூன்று பதினொன்றிலே பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பைத் தாழ்த்துவேன் இது உலகத்தின் மீது தேவனின் கோபத்தை வருவிக்கின்றது அது மட்டுமல்ல ஏசாய பதிமூன்று பத்தொன்பதிலேயும் ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் என்றும் பார்க்கிறோம் பாபிலோனின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை நாம் பார்க்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரத்திலே சமய பாபிலோன் மீதும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்திலே வர்த்தக பாபிலோன் மீதும் வரப்போகும் நியாய தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்த இரண்டு காரியங்களை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களைத் தவிர மற்ற ஒருவரும் தேவனை துதித்து பாட முடியாது அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஒருவேளை பாடல்களை விரும்பி கேட்கிறவர்களாய் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாடல் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்பொழுது உண்மையாகவே உங்கள் இருதயம் மீட்டுக் கொள்ளப்படுகிறதோ எப்பொழுது பாவத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையையும் கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் பாட முடியும் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உற்சாகமாய் பாடும்பொழுது நீங்கள் சேர்ந்து பாடலாம் ஆனால் தனிமையிலே இருக்கும்பொழுதும் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடல் வரவேண்டுமென்றால் உண்மையான மீட்டுக் கொள்ளப்பட்ட அனுபவம் உங்களுக்கு தேவை என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே தேவனை நீங்கள் துதித்து பாடுவதை அவர் வாஞ்சிக்கிறார் ஏனென்றால் அவர் துதியிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் அடிக்கடி கர்த்தரை துதியுங்கள் அல்லேலூயா என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் நல்லவர் என்பதை தனது வாழ்க்கையிலே தான் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று பாடுகிறார் நீங்கள் தனிமையிலே இருக்கும் பொழுதும் தேவனைப் பாடுவீர்களா இரண்டாவதாக நாம் பார்த்த வானத்தின் மத்தியிலே பறந்த அந்த தேவதூதன் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் ஆனால் இந்த நாட்களிலே தேவதூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அனுமதி இல்லை என்று பார்க்கிறோம் அப்படியென்றால் இந்த நாட்களிலே நம்மைச் சுற்றி வாழ்கிற மக்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்புத்தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு சுசேஷத்தை சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அருமையான சகோதரனே உங்கள் ரட்சிப்பை சற்றே ஆராய்ந்து பாருங்கள் மற்றவர்கள் கர்த்தருடைய சுசேஷத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதென்றால் உங்களுடைய ரட்சிப்பை சற்றே அலசி ஆராய்ந்து பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட யாராலும் அமைதியாய் இருக்க முடியாது